சீமான் டூ வேல்முருகன் என்ன காரணம் அங்கேருந்து இங்கே மாறி இருக்கீங்க இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ்கட்சியா இல்லை ஒரு மிகச்சிறந்த ஒரு இன உணர்வாளர் வந்து நான் சீமானை போல நான் யாரையுமே பார்த்ததில்ல இப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுல ரெண்டாயிரத்தி பத்துல சுருக்க பார்க்குறாரு அப்படின்னா அவர் சொல்றது கதைன்னு சொல்ல வரீங்களா இப்படி தலைவர் பிரபாகரனை மிக அதிகமடை சந்தித்தலைவர் திருமாவளன் அவர்கள்

ஏற்கனவே கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால போராட்டம் அது அதை கையில் எடுத்திருக்காங்க உங்களுக்கு என்ன விமர்சனம் அதில் இருபத்தொரு குடும்பம் செத்து போச்சு தாலி எடுத்து நடுத்துல நிற்குது எண்பத்தேழு செத்தவனுக்கு போன எம்பி எலெக்ஷனில் தான் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம்னாரு இப்போ வரைக்கும் கொடுத்தார்கு கேட்டால் கொடுக்கல அதிமுக அரசை ஆதரித்த போது ராமதாஸ் வந்து ஒரு பத்து கோரிக்கை வச்சிருக்கோம் அதனால தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னார் அந்த பத்து கோரிக்கையில் நீங்கள் இப்போது இட இடஒதுக்கீடு உண்டான் கேட்டால் கிடையாது இல்லை இந்த போராட்ட வடிவமே நீங்கள் வந்து கல்லெறிஞ்சாங்கன்னு சொல்கிறீங்க ரயில் மேலே அதையெல்லாம் திரு அன்புமணியும் திரு ராமதாஸ் அவர்களாம் சொல்லி அதை செய்கிறாங்க வெட்டுறதுக்கு மரமும் கொளுத்துறதுக்கு இருந்தால் அதை செஞ்சுருப்பாங்க அது இல்லாததுனால ரயிலை வந்து அடிச்சிருக்காங்க இன்றைக்கி ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வருது எப்படியாவது ஜெயிக்கணும் சொந்த தொகுதி நின்று ஜெயிக்கிறதுக்கு அன்புமணிக்கு துப்பு இல்லை திருப்பூர் சுடலை பேசாததை விடவாங்க எடுத்ததுமே அடிப்போம் உடைப்பேன் வந்து ரயிலை உடைப்பேனோ பொது சொத்து இது பண்ணுவேனோ பேருந்து உடைப்பேனோ நான் பேச பேருந்து உடைப்பன்னு பேசுறீங்க நீ நான் என்ன பேருந்து உடைப்பேனு பேசல மைக் செட்ட உடைப்பேனு பேசுனேன் இவ்வளவு போராட்டமே தேவையில்லை நேரடியா நீங்க தலைவன் தோட்டத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப எடப்பாடியா சாப்பிட்டு இருந்தப்ப அப்படியே நல்லி எலும்பு வச்சுக்கிட்டு இருக்கும் போதே நைசா கேட்டுக்கலாம் எடப்பாடி சார் நமக்கு அந்த இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நைசா கேட்டுருக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளர்ந்துட்டு இருக்கு உங்களால் நம்ப முடியுதா இல்லையா பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அவர் வந்து அட்ரஸ் இல்லாத பகுதியில் பிஜேபி நாங்கள் பீகார்லேயே ஜெயிச்சிட்டோம் நீங்கள் பீகார் இல்லை மாப்பி ஊப்பி காப்பி இதெல்லாம் எங்கள் ஜெயிக்கலாம் பாஜக தமிழ்நாட்டில் நீங்கள் வாய்ப்பே கிடையாது அதேபோல் திரு வேல்முருகன் அவர்களும் சீட்டுக்காக தான் போய் நிற்கிறார் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக திமுக கிட்ட போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையோ இல்லை ஏதேனும் ஒரு கட்சியை பார்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்குது ஆமாம் வேறு வழி வேறு வழி அப்போ உங்களுக்கும் பாமகவும் வித்தியாசம் இல்லை இல்லை தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு திருப்பூர் சுடலை நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு திருப்பூர் சுடலை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் திருப்பூர் சுடலை எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பேச்சாளராக கடந்த சில ஆண்டுகளாகவே தெரிந்தவர் நான் உங்ககிட்ட ரொம்ப நாட்களாகவே பேட்டி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் முதல்ல நாம் தமிழர் கட்சியில் இருந்தீங்க திரு சீமானை அதே போல் மேதக பிரபாகரனை போற்றி அந்த மேடைகளில் நீங்கள் பேசுனது உங்களுடைய ஆக்ரோஷமான உரைகளை கேட்டிருக்கோம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி விளக்கப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு கொஞ்சம் சற்று கால அமைதியாக இருந்துட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியை செலக்ட் பண்ணியிருக்கீங்க சீமான் டு வேல்முருகன் என்ன காரணம் அங்கேருந்து இங்கே மாறி இருக்கீங்க இல்லை நீங்கள் ஏன் முதல்ல நான் வந்து வெளியில் வரல நான் விளக்கப்பட்டேன் ஏன் விளக்கப்பட்டேன் அப்படின்ற காரணத்தை நீங்கள் திரு சீமான் தான் கேட்கணும் இந்த வடிவேல் ஒரு படத்தில் நீங்கள் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டடான்னு சொல்லுவாங்க அவன் திரும்ப திரும்ப வடிவேல் கேட்பார் நான் எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா அப்படின்னு கேட்பார் பாத்தீங்களா அது வந்து ரெண்டாண்டு காலம் நான் திரும்ப திரும்ப கேட்டது என்ன எதுக்கு தாண்டா நீக்கினீங்க அதை சொல்லிட்டா நீக்கிங்க ஏன்னா நீங்க ஜனநாயக உள்ள கட்சி உள்ள கட்சின்னு மேடைக்கு மேடை பேசுகின்ற திரு நாம் தமிழ் கட்சியாகட்டும் திரு சீமானவர்களாகட்டும் திமுக கூக்கா ஒரு எம்எல்ஏ நீக்கப்படுறாரு அந்த எம்எல்ஏ நீக்கப்பட்டது பிஜேபி சந்திக்கிறாரு ஏன் நீக்கப்பட்டாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனாலும் கூட திமுகவில் முறைப்படி நீங்கள் ஏன் சந்திச்சீங்க உங்களுடைய தண்ணீரை கொடுங்க ஒரு ஒரு அறிக்கை விடுறாங்க ஒரு அவகாசம் கொடுக்குறாங்க அந்த ஜனநாயகம் கூட நாம் தமிழக இல்ல இல்ல

கூப்பிட்டு கேட்கணுமா இல்லையா கூப்பிட்டு நீங்க என்ன செஞ்ச இந்த குற்றச்சாட்டு குறித்து சொல்ற கேட்கணுமா இல்லையா எந்த வித இதுவும் இல்லாமல் தூங்கி எந்திக்கிறேன் காலையில் எட்டு மணிக்கு வந்து ஒரு அண்ணன் பண்ணி கட்சி நீக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க தம்பி உண்மையான கேக்குறாரு ஏன்னு தெரியல எதுக்குன்னு தெரியல இதெல்லாம் இல்லாம எப்படி இதை வந்து இது பண்ண முடியும் நீங்க வெளியே வருவதற்கு என்ன காரணம் என்ன நடந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ளார இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியா இல்ல எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமானை போன்ற ஒரு ஆகச்சிறந்த போராளி ஒரு சரியான தலைவன் ஒரு மிகச்சிறந்த ஒரு இன உணர்வாளர் வந்து நான் சீமான போல நான் யாரையுமே பார்த்ததில்ல பார்த்ததில்லை அப்படி இருந்த அண்ணன் சீமான் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா வந்து அப்படியே புலி மாதிரி இருந்த அண்ணன் சீமான் வந்து ஆஸ்திரேலியா கிளியா மாறி போயிட்டாரு பெரிய இன கனவோட பெரும் கனவோட வந்த என் போன்ற பிள்ளைகள் நான் நாம தங்கில வரும்போது கல்லூரி படிச்சுட்டு இருக்கேன் பத்தொன்பது வயசு எனக்கு என்ன தெரியும் சொல்லு சொல்லுங்க பார்ப்போம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கனவுல அவர் பேச்சை நம்பி உள்ள வந்த எங்களை எல்லாம் இன்னைக்கு வந்து இட்லி கறிக்குள்ள சுருக்கணும்னு பாக்குறாரு திரு சீமானவர் அதனால் அது இன இன இனப்பணிகள் அதிகுள்ளே சுருக்க பார்க்குறாரு அப்படின்னா அவர் சொல்கிறது கதைன்னு சொல்ல வரீங்களா எப்படி அது கதையாக இப்போ இதாகுது ரெண்டாவது

அதையெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்க சரிங்க நான் என்ன சொல்றேன் சொல்லுவதற்கு ஆயிரம் செய்திகள் இருக்குன்னு நான் கேட்கிறேன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே வந்து தலைவர் பிரபாகரனை மிக அதிகமுறை சந்தித்த தலைவரான திருமாவளவர்கள் தொடர்ச்சியாக ஐந்து முறை இங்க ரெண்டு முறை ஈழத்தில் மூணு முறை அவரு அவர் பேசாததா அவர் பார்க்காததா அவர் விருந்தோம்பல் அவர் இது பண்ணாததா ஐயா வைகோ போய் அங்கே போய் வந்து மாத கணக்கில் தங்கியிருந்தாரு அவர் இது பண்ணாததா அப்ப பேசுவதற்கு தலைவரை பற்றி பிரபாகரனை பற்றி ஈழத்தை பற்றி இன விடுதலையை பற்றி பேசுவதற்கு இத்தனை செய்திகள் கொட்டி கிடக்கின்ற போது மாவீர் தின மேடை புனிதமான மேடை அந்த மேடையில் இந்த இனத்தை உற்சாகப்படுத்துவதற்கு இந்த இனத்தை வந்து அணியமாக்குவதற்கு ஒரு தலைவன் எவ்வளவு எவ்வளவு பேச வேண்டிய செய்திகள் இருக்கு அதையெல்லாம் இட்லி போன சாப்பிட்டோம் அது சாப்பிட்டோம் இது சாப்பிட்டீங்க சாப்பிட்டதை வந்து திரும்ப திரும்ப பேசணுமா அப்படிங்கறது என்னுடைய கேள்வி அது விவாதத்துக்காக தெரியுது சரி ஆனால் அதற்கு பின்பாகவும் நீங்க விடாம பேசுறீங்க அப்படின்னா சீமானை விட திரு வேல்முருகன் சரியான கட்டாயம் கட்டாயம் நான் உங்களுக்கு வீடியோ ஆதாரம் காட்டுறேன் நான் இந்த கட்சிக்கு வந்து மூணு மாதம் தான் ஆகுது நவம்பர் இருபத்தி ஏழு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து மாவீரன் அனுசரிச்சோம் எனக்கு இந்த கட்சியில் எப்படி பேசணுங்கிறது தெரியாது அந்த மேடையில் நான் பார்க்குறேன் ரொம்ப புதுசா இருக்குது மேடையில் மூன்று முறை அண்ணன் வேல்முருகன் தன் சொந்த குரலில் அறிவிக்கிறார் இந்த மேடை இது இனத்திற்கான மேடை இந்த மேடையில் என்னை பற்றியோ இந்த கட்சியை பற்றியோ அரசியல் பற்றியோ தயவு செய்து யாரும் பேசாதீர்கள் புதுசா வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாது பேசாதீங்க ரெண்டு தம்பிக்கு தெரியாம பேசிடுறாங்க அண்ணன் வேல்முருகன் புகழ்ந்து பேசிடுறாங்க திரும்பவும் இடையில மைக்க பிடிச்சு அப்படி பேச வேண்டாம் இனி வருகின்ற பேசாதவர்கள் என்னை பற்றி பேசாதீங்க இனத்தை பற்றி பேசுங்க கட்சியை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு உண்மையில பெரிய வியப்பா இருக்கு வேல்முருகனை பார்த்து எனக்கு பிரமிப்பா இருக்குது அவர்களை பேசு காமிங்க ஒரு வார்த்தை காமிங்க நீங்க ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை திருவேல்முருகன் உங்களுக்கு வந்து சீமான சரியான ஒரு தலைவராக கட்டாயம் கட்டாயம் இன்னும் சொல்ல போனா வந்து அண்ணன் வேல்முருகனை போல ஒரு சரியான தலைவன் நான் எனக்கு தெரிஞ்சு பார்க்கல நான் பல ஆளுமையோட பழகிருக்கிறேன் கட்சியோட பழகிருக்கிறேன் அந்த வகையில் மேடையில் பேசுவதை போல தரையில் வாழுகின்ற ஒரு தலைவனாக தன் தம்பிகளுக்கு தன் தொண்டர்களுக்கு ஒன்றென்றால் அதற்காக துடித்து போகின்ற தலைவனாக வெறும் பேச்சில் மட்டும் இல்லாமல் எங்க பேசுறது யாருனாலும் பேசலாங்க மைக்க கொடுத்தா நானும் தான் பேசுவேன் நீங்கள் தான் பேசுவீங்க கையை தட்டி காரத்தை உயர்த்தி பேசுவது யாருனாலும் பேசலாம் செயல்படுத்துவது யாரு இல்ல சீமான் பாணியே கையாண்டவர் யாருக்குரிய திருப்பூர் சுடலை அவரு அவர் அவருடைய தோரணியே கொஞ்சம் கொண்டு வரக்கூடியவர் உங்களுடைய பேச்சுல

ஓட்டு பட போறியா நீ வந்து இங்க வந்து சீமான முதல் சேர்க்க போறியா நீங்க அங்க உங்க அரசியல பாருங்க நீங்க தான் ஏலத்துல தோத்து போயிட்டீங்கல்ல உங்களால நாடுபட முடிஞ்சுதா பெற முடியல இல்ல அப்புறம் என்ன நாங்க பாத்துக்கிறோம் எங்க அரசியல் பாத்துக்க தெரியும் அப்படின்னு பேசுறாரு நீங்க அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்களா பாக்கலையா சீமான் பேசினாரா ஏங்க சீமான முன்னிலையில சீமானுடைய மேடையில் சீமானுக்கும் உயர்ந்திருக்கின்ற பொறுப்புல பொதுச் செயலாளருங்க கட்சியுடைய பொதுச் செயலாளருங்க இருபத்தி நிமிஷம் பேசிருக்காரு அந்த கட்சியின் பொதுச் செயலர் நிமிஷம் பேசியிருக்காரு இருபத்தி நிமிடத்தில் இருபது நிமிடம் கட்சியை பற்றி கட்சியை விட்டு போன பிரச்சனைகளை பற்றி அண்ணன் சீமானுடைய பெருமையை பற்றி அண்ணன் சீமான் தலைவராலேயே பரிசுக்கப்பட்டவர் சீமான் எல்லாம் தப்பா நினைச்சா நீ உன்ன முட்டா பயன் தான் சொல்லி பேசுறாரு இருபது நிமிஷம் பேசுற மேடையாங்க அது மாவீரத்தின் மேடையில நீங்க ஆறு நிமிஷம் அதை பத்தி பேசுங்க இருபது நிமிஷம் கட்சியை பத்தி பேசுவீங்களா அது கட்சி மேடம் போட்ட வேண்டியதானே ஏங்க ஒரு கட்சியின் அடுத்த கட்ட பயனுங்க இன்னைக்கு வந்து பெரிய திராவிட கட்சிகளை எதிர்த்து களமாடி இன்னைக்கு ஒரு மூன்றாவது பெரிய கட்சியா நாம் தமிழர் கட்சி வந்திருக்குல்ல அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களையும் சொல்லுவாங்க அவங்க கட்சியின் பேசி பேசிதான் ஆகணும் எந்த எந்த உத்வேகப்படுத்த இளைஞர்கள் எந்த மேடைகளும் கேக்குறேன் எந்த மேடைகளும் கேக்குறேன் எளவு வீட்டுல வந்து நீங்க வந்து உங்க பெருமைய பேசிட்டு இருக்கீங்களா செத்து போனவரு ஒரு நாள் ஒட்டுமொத்த இனமும் அழுது புலம்புது அந்த அறுவது மாசமா எந்த மேடையும் போட்டு பேசுற அளவுக்கு நேரம் இல்லீங்க அதனால அது பேசுறதனால மட்டுமே நாம் தமிழர் கட்சி முழுமையா ஆஹ் புகழ்பாடும் சொல்ற மாதிரி வீட்ல ஒரு நல்ல நல்ல விஷயமே நடக்கலங்கிறதுக்காக நடக்கலங்கறதுக்காக எளவீட்ல வந்து நீங்க சந்தோஷமா ஆடி பாடுவீங்களா குத்தாட்டம் போடுவீங்களா நீங்க

எப்படி அடைவீங்க சொல்லுங்க எப்படி அடைவாரு அதிகாரத்துக்கு வந்து நாங்க அத வந்து செய்வோம் அப்படின்ற எப்ப அதிகாரத்துக்கு வருவார் அண்ணன் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தில ஜெயிச்சிருவாரு நினைக்கிறீங்களா கட்சியை விட்டுருங்க சீமான் அண்ணன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறீங்களா இல்ல கட்சி ஒரு ரெண்டு சீட்ட பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா எது கட்சியா வந்து நினைக்கிறீங்களா இருபத்தி ஆறுல ஜெயிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா உண்மையிலேயே ஜெயிக்கணும் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா ஜெயிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா சரி வாய்ப்பே இல்லன்னா இன்னும் முப்பது ஆண்டு காலத்துக்கு வாய்ப்பு இல்ல இன்னும் முப்பதாம் காலத்து வாய்ப்பு இல்ல நாங்க என்ன சொல்றோம் இப்போ வந்து ஏழுவேர் விடுதலை இனத்தின் பெரும் கனவு இப்போது அவசரமா தேவைப்படுது அற்புதமாமான உடைய கனவு அது தேவைப்படுது அது இப்போ சாத்தியப்படுத்த முடியுமா நான் சீமானில் வாங்கி கொடுத்துட முடியுமா இப்ப ஈழ பெருங்கனவு சாத்தியப்படுத்த முடியுமா அது போராட்டத்துக்கு ஒரு தீர்வு ஒரு புள்ளி இருக்குங்க நீங்க போராட்ட வடிவம் அதே போல போராட்டத்தின் பொருள் எதை நோக்கி போராட்டம் பண்றோமோ அது சரியோ தவறோ முகமது கஜினி கூட வந்து பதினேழு முறை போராட்டம் பண்ணி பதினெட்டாவது முறை தான் வெற்றிக்கண்டாரு அது சரியான போராட்டமா தவறான போராட்டமா அதை பின்னாடி இருக்கட்டும் ஆனால் போராட்ட வடிவம் நம்ம வந்து போராடி கொண்டே இருப்போம் நிச்சயமா ஏதோ ஒரு புள்ளியில அதுக்கான வெற்றியோ ஒரு ஒரு முடிவோ இருக்கும் இல்லை நில்லுங்க வரேன் போராடி கொண்டே இருக்கலாம் தீர்வு வந்து என்றாவது ஒரு நாள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அதுதான் அடுத்த வருஷம் இருபத்தொன்னு தேர்தலா நாம தன் கட்சி ஆட்சியை பிடிச்ச வச்சுக்குவோம் இந்த பிள்ளையோட இப்போ வரைக்கும் இந்த சிக்கலுக்கு யாரு பத்தி கொடுக்காது இப்ப இந்த கண்டிக்கிறாரு கண்டிக்கிறாரு அறிக்கை கொடுக்கிறாரு அடிக்க என்ன புண்ணியம் கண்டிச்சு என்ன புண்ணியம் இந்த இருக்கக்கூடிய இந்த நாப்பத்தெட்டு பிள்ளைகள்ல சிதம்பரத்தை சேர்ந்த தர்ஷினி இலக்கியா தங்க பேச்சு இந்த பிள்ளைகள யாராவது ஒரு பிள்ளை அனிதாவை போல தவறான முடிவெடுத்து செத்து போயிடுச்சுன்னா அந்த உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா நாமதன் கட்சியால அப்ப இன்றைய தேர்வை நான் என்ன சொல்றேன் என்றோ கிடைக்கும் பிரியாணியை விட இன்று கிடைக்கின்ற பழைய சோறு தேவையானது பசியை போக்குவதற்கு தேவையானது நாங்கள் பார்க்கணும் நீங்கள்லாம் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டீங்க போல தெரியுது உள்ள இருந்து யாரு நீங்கள்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற போன்ற அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டீங்க போல இவர் கூட சுத்திட்டே இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம எந்த அதிகாரத்துக்கும் போக முடியாது எந்த பலனும் இல்ல எந்த பொருளாதார நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது அப்படின்னு நினைச்சிட்டீங்களோ இது என்ன எப்படி சொல்றதுன்னா கட்சியை விட்டு நிக்கப்பட்டு ஓராண்டு காலம் நாங்க அமைதியா தான் இருக்கிறோம் எந்த வித முடிவும் எடுக்கல இப்போ இனி நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ வாழ்வுரிமை கட்சிக்கு வந்த உடனே உடனே வந்து அதிகாரத்துக்கு என் கையில் கொடுத்துட்ட மாதிரியும் எனக்கு வந்து ஏதோ பல பல கோடி ரூபா பணத்தை கொடுத்த மாதிரியும் வீடு பங்களா வாங்கி கொடுத்த மாதிரியும் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது எந்த எதிர்பார்ப்புக்காக நாங்கள் வந்தோம் நாங்கள் எதிர்பார்த்தலாம் இனத்தின் பெருங்கனவு அது இங்கே சாத்தியம் இல்லைங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு நாம் தமிழக கட்சியில் ஒருபோதும் சாத்தியமில்லை அப்ப யார் சரியான தலைவன் என்று பார்க்கின்ற போது அண்ணன் வேல்முருகன் மிக சரியான தலைவனாக பேசுவதை போல வாழ்கின்ற தலைவனாக நாங்கள் பார்க்கின்ற தலைவன் வந்து அண்ணன் வேல்முருகன் சரி இரண்டாயிரத்தி ஒன்பது போர் உச்சத்துல இருந்த சமயத்துல திரு கருணாநிதி மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க அவர் வந்து மினா பீச்சில் வந்து படுத்துக்கிட்டே நாடகம் நடத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க திரு வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு திமுகவோடு ஏறக்குறைய ரொம்ப நெருக்கமா இருக்காரு திமுகவோட சீட்டு கூட எல்லாம் சொல்றாங்க இப்போ உங்களுக்கு திமுக புனிதர் ஆயிட்டாங்களா என்ன திரு சுடலைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திமுக செய்த அந்த தவறுகளை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மட்டுமல்ல அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி தொடர்ச்சியாக திமுக செய்த தவறுகளை அதிமுக செய்த தவறுகளை தமிழக வாழ்வு கட்சி சமரச மற்றும் மேல்முறையினர்கள் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறாரு தட்டி கேட்டிருக்கிறாரு அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்போ நாங்கள் வந்து நீங்க இந்த கேள்வி ஆட்டை கேட்கணும்னா திமுக தான் கேட்கணும் ஏன்னா நாங்கள் வந்து நான் வந்து தமிழக வாழ்வு கட்சியில தான்

இது வந்து திமுக கிட்டையும் நான் கேட்க வேண்டிய கேள்வி வேல் முருகன் கிட்டையும் நான் கேட்க வேண்டிய கேள்வி அது தவறு அது தவறு இவ்வளவு முரணோடவே கூட்டணி வைக்க போறீங்களா ஆனா இதை நீங்க கூட்டணி சொல்றதை விட நாங்க இதே கடந்த காலத்துல கூட்டணி வச்சதே இல்ல இப்ப நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் சொல்லுங்க பாப்போம் தமிழக ஆளுநர் திராவிட கட்சியோட கூட்டணி திமுக அதிமுக கூட்டணி மாத்தி மாத்தி இது நீங்க என்னது பாமக ஒப்பிட்டு பேசுற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு முத மாசம் ஒன்னு பேசிட்டு அவங்க எல்லாம் டயர் நக்கிகள் பேசுறது அது அப்படின்னு பேசுறது கார் உள்ளவும் பார் உள்ளவன் பேசுறது ராமதாசியா பேசுறது பேசிட்டு அடுத்த வாரமே கூட்டம் வந்து பந்தி வர மாதிரி அது போன்ற அரசியல் நாங்க செய்யல இது வரைக்கும் தமிழக ஆளுநர் கட்சி எந்த இடத்துல கூட்டணி வைத்தது இதுவரைக்கும் இன்றைய தேதி

இந்த மக்களுக்கான செய்ய வேண்டியது ஒரு ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் ரெண்டு பேரும் கொண்டு பயணிக்கிறோம் எனக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கும் நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா வந்து நீங்களும் நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா என்ன முடியாது முடியாது அதுபோல அவங்க வெஜிடேரியன் நாங்கள் நான் வெஜிடேரியன் சரி அப்படிதான் பார்க்கணும் நீங்கள் டாக்டர் ராமதாசனுடைய இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு போராட்டம் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க பல அழுத்தங்கள் கொடுத்தாங்க நாங்கள் இந்த மாதிரி டிசம்பர் ஒன்னுலேருந்து போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறது தான் ஏற்கனவே அதன் அடிப்படையில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனா நீங்க விமர்சனம் பண்றீங்க உங்களோட விமர்சனத்தை நான் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க சொன்ன அறிவிச்ச ஒரு போராட்டம் தானே ஏற்கனவே கிட்டத்தட்ட நாப்பது ஆண்டு கால போராட்டம் அது அதை கையில எடுத்திருக்காங்க உங்களுக்கு என்ன விமர்சனம் அதில் இல்லை நாற்பது ஆண்டு கால போராட்டம் நீங்கள் எத்தனை முறை போராட்டம் பண்ணீங்கன்னு கேட்குறேன் இப்போ ஏற்கனவே நீங்கள் எண்பத்தி எடுத்த போராட்டம் நான் தான் பேசிப்பேன் எண்பத்தி ஏழு எடுத்த போராட்டமே பல லட்சம் மக்களை போராட்டி அவங்கள வழக்கு வாங்கி கொடுத்து அந்த தலைமுறையின் எதிர்காலத்தை சிதைத்து கனவை சிதைத்து அரசு வேலைக்கு போக முடியாமல் சிதைத்தது போன போராட்டம் இருபத்தொரு குடும்பம் செத்து போச்சு தாலி எடுத்து நடுத்தரில் நிற்குது எண்பத்தேழு செத்தவனுக்கு போன எம்பி எலெக்ஷனில் தான் அன்புமணி ராமதா சொல்கிறாரு நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம்னாரு இப்போ வரைக்கும் கொடுத்தாருன்னு கேட்டால் கொடுக்கல இப்போ இப்போ இந்த முறை பாருங்களேன் இப்போ நேற்று வந்து ரயில் மறியல் செஞ்சு மூ மூவாயிரம் பேர் மேலே வழக்கு பல ஆயிரம் வழக்கு ிருக்காங்க காவல்துறை இது எதற்காக அப்ப நீங்க போன அதிமுக அரசு ஆதரித்த போது ஐயா ராமதாஸ் வந்து ஒரு பத்து கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதனால தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னாரு அந்த பத்து கோரிக்கையில நீங்கள் இப்போது புற நிதி இடஒதுக்கீடு உண்டான்னு கேட்டால் கிடையாது இல்லைண்ணே பத்து கோரிக்கை கிடையாது இப்ப நாங்க இது அண்ணன் வேல்முருகன் தலைமையில் திமுகவை போனது நான் எம்பிஆர் நாங்க ஆதரிச்ச போது அண்ணன் வேல்முருகர்கள் அவர்கள் பத்து கோரிக்கை முன் வச்சாங்க அந்த கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை வைத்தது வந்து வன்னிய சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கேட்ட நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் அப்ப இந்த இந்த இடத்தில் வன்னிய சமூகத்துக்கான தலைவன் வேல்முருகனா ராமதாசா இல்ல இந்த போராட்ட வடிவமே நீங்க வந்து கல்லெறிஞ்சாங்கன்னு சொல்றீங்க ரயில் மேலே அதையெல்லாம் திரு அன்புமணியும் திரு ராமதாஸ் அவர்களும் இருக்கணுமா சொல்லி அதை செய்கிறாங்க அந்த இளைஞர்கள் இல்லை அதுதான் நீங்கள் என்னென்னா ரயில் மேலே கல்லறிஞ்சிருக்காங்க உங்களுக்கு வந்து பக்கத்தில் மரம் இருந்ததுன்னா வெட்டுறதுக்கு மரமும் கொளுத்துறது குடிசை இருந்தால் அதை செஞ்சுருப்பாங்க அது இல்லாததுனால ரயிலை வந்து அடிச்சிருக்காங்க இப்போ இப்போ வந்து ஒரு சாதிய உணர்வை தூண்டி ஒரு வன்முறை உணர்வை தூண்டி அதன் வாயிலாக சாதிய போராட்டம் அல்லது சமூக நீதி போராட்டம் என்ன சமூக நீதி போராட்டம் என்ன சமூக நீதி ஒரு இடஒதுக்கீடுங்க கல்வியிலும் வேலை வாய்ப்புலையும் இந்த சமூகத்துக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு தேவைன்னு போராட்டம் அதுதான் நான் கேட்குறேன் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அதிகாரத்திலிருந்து மத்தியிலிருந்து வாஜ்பாய் அரசிலிருந்து மோடி அரசுல இருந்து மன்மோகன் சிங் அரசிலிருந்து இங்கே மாநிலத்தில் எம்ஜிஆர் கூட இருந்து ஜெயலலிதா கூட இருந்து கருணாநிதி கூட இருந்து இத்தனை எடப்பாடி கூட இருந்து இத்தனை முறை கூட்டணி வைத்து அதிகாரமிக்க பதவியிலிருந்து

அதை நம்முடைய தமிழக ஆளுமை கட்சியின் சார்பாக வேலுமுருகர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார் இடஒதுக்கீடு தேவை அதில் மாற்று கருத்து ஆனால் அதை கையில் வைத்துக்கொண்டு அதை பகடைக்காயாக வைத்துக்கொண்டு பாவம் இந்த சமூகத்தை எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஏமாற்றி அவனை ஒரு கல்விப்படுத்தாமல் வன்னிய சமூகத்தை ஒரு கல்விப்படுத்தாமல் ஒரு சமூக நிதிக்குள்ள கொண்டு வராமல் ஒரு அரசியல் படுத்தாமல் அவனை திரும்ப 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 இது போன்று வன்முறையாளர்களை மாற்றுவதை நாங்கள் கண்டிக்கிறோம் இல்ல அந்த மாதிரி உக்கிரமா பேசினவருக்கு கூட கடந்த காலங்களில குருவெல்லாம் பேசிருக்காரு ஆனா திரு ராமதாசோ அன்புமணியும் அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் பேசலையே சரிங்களா அதுல இருக்கிற ஒரு சில இளைஞர்கள் பண்ற தவறு அதற்காகவே ஒட்டுமொத்தமா அவங்கள நீங்க குடச்சாட்டு திருப்பூர் சுடலை பேசாததை விட வாங்க எடுத்ததுமே அடிப்பம் உடைப்பேன் ஏ மாதிரி தான் நீங்க பேசுறீங்க எல்லா மேடையிலும் எந்த எந்த இடத்துல எத்தனை மேடையில நவம்பர் ஏழாம் தேதி பெரம்பலூர்ல பேசுறீங்க நீங்க அடிப்பம் உடைப்பேன் கொளுத்துவேன்ட்டு இதுதான் அழகா இதுதான் திரு வேல்முருகன் அவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா நீங்க அந்த எந்த இடத்துல எந்த எந்த மேடையில எதுக்கு எதுக்காக வேளாண் சட்டத்துக்கு எதிராக ரத்து செய்ய கோரி போராட்டம் நான் வந்து ரயிலை உடைப்பேனோ பொதுச்சொத்தை சொத்து இது பண்ணுவேனோ பேருந்து உடைப்பேனோ நான் பேசல பேருந்து உடைப்பேன் பேசுறீங்க நீங்க நான் எனக்கு பேருந்து உடைப்பேன் பேசல மைக் சட்ட உடைப்பேன்னு பேசுனேன் நீங்க எடுத்து பாருங்க மைக் சட்ட உடைப்பேன் பேசினேன் மந்திரிக்கு கொடுக்கின்ற நீங்க அனுமதி கொடுக்கின்ற காவல்துறை இதே இடத்தில் எனக்கு கொடுக்கல அப்படின்னா இனிமேல் இந்த இடத்தில் எந்த மந்திரி வந்தாலும் எந்த கேடி வந்தாலும் மைக் சட்டு இருந்தால் மைக் சட்டை உடைப்பேன்னு பேசினேன் இல்ல உடைப்பன் அடிப்புன்னு பேசுறதே அது தவறுதானுங்க தூண்டி விடுற மாதிரி தான் பின்னாடி இருக்கிற வாழ்வு கட்சி தொண்டர்கள் உங்க நண்பர்கள் எல்லாம் தூண்டி விடுறீங்க பின்னா அமைச்சருக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா அமைச்சருக்கு அனுமதி குடிப்பீங்க எனக்கு மாட்டீங்களா நான் குடிமகன் இல்லையா எனக்கு உரிமை இல்லையா போது நான் அப்படிதான் உடைப்பேன்னு பேசினேன் இது போல நான் வந்து ரயில நான் எந்த ரயில கல்ல கொண்டு இருந்தேன் இவ்வளவு போராட்டமே தேவையில்லைன்னு நேரடியா நீங்க தலைவன் தோட்டத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப எடப்படியா சாப்பிட்டுட்டு இருந்த அப்படியே வச்சுட்டு இருக்கும்போதே போதே கேட்டுக்கலாம் எடப்பாடி சார் அந்த இடஒதுக்கீடு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நைசா கேட்டிருக்கலாம் முடியாது நினைக்கிறீங்களா இல்ல இடஒதுக்கீட்டு நாயகன் சமூக நீதி காவலர் எல்லாம் அவருக்கு பட்டம் இருக்கு திரு டாக்டர் ராமதாஸ்க்கு கொடுத்துக்குவாங்க அது அவங்களே கொடுத்துப்பாங்க இல்ல அந்த கோரிக்கைதான் அவருடைய அடையாளங்க இன்னும் இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு ஏதோ நினைக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்ல 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 அவர் நினைச்சிருந்தா எப்போ வாங்கி கொடுத்துருக்கலாம் ராமதாசி நினைச்சிருந்தா இப்படி வந்து எடுக்கிற வாங்கி கொடுத்துருக்கலாம் நான் கேட்கிறேன் இன்னொரு ஒரு கேது கேட்கிறேன்னு இத்தனை ஆண்டு காலமா ஒரு இடஒதுக்கீடு கோரிக்கை நாற்பது ஆண்டு கால வன்னிய சமூகத்தின் கனவு இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இவ்வளவு அதிகாரத்திலிருந்து இவ்வளவு அதிகார பதவியிலிருந்து செஞ்சும் கூட உங்களால் வாங்கி தர உண்மையில வாங்கி தர முடியலையா அப்படி உண்மையில வாங்கி தர முடியலன்னா இத்தனை ஆண்டு காலம் வாங்கி தராத நீங்க இனிமேல் வாங்கி தருவீங்க நாங்க நம்பர் தான் நாங்க வன்னிய சமூகம் நம்ப போறோமா இந்த போராட்டத்தை இடஒதுக்கீடு போராட்டத்தை இப்போது அவசர அவசரமாக பாட்டாளி மக்கள் கட்சி கையில் எடுத்துப்பதற்கு காரணமே அனைவரும் ஏன் என்று சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து இந்த இடஒதுக்கீடு தேவை என்பதை அழுத்தம் கொடுத்து எதிர்கட்சி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் இடஒதுக்கீடு கொடுப்போம்னு பேசுறாரு பேசிய நிமிடம் ஆரம்பித்தது ஐயா ராமதாஸ் இடஒதுக்கீடு போராட்டம் இவங்க கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஆட்சி மறுநாள் கொடுத்து விடுவார்கள் அப்படி கொடுத்து விட்டால் நமக்கான கிரெடிட் இருக்காது என்பதை தெரிந்து கொண்டு ராமதாஸ் ஐயா திருத்தி இந்த போராட்டத்தில் எடுக்கிறார் இந்த போ இந்த இப்ப எடு பாமக எடுக்கின்ற இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு முதல் புள்ளி வைத்தது அண்ணன் வேல்முருகன் அவர் சரி தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளர்ந்துட்டு இருக்கு உங்களால் நம்ப முடியுதா இல்லையா எங்க நான் வளர்ந்துட்டு இருக்கேன் நான் தேடுறேன் நான் எங்க வளர்ந்துட்டு இருக்குது திரைப்பிரபலங்கள் முதல் கொண்டு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள்லாம் அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துட்டு இருக்காங்க நீங்க சேர்ந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றதை விட சேர்க்கப்படுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் குஷ்பு போய் சேர்றாங்க அதுக்கு படி ஒரு தேவை இருக்குது அவர்கனவே சுந்தர்சி இருக்கிறாரு ஒரு தேவை இருக்குது அது போல போகின்ற நான் என்ன கேட்கிறேன் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அவர் வந்து அட்ரஸ் இல்லாத பகுதியில் பிஜேபி அட்ரஸ் இல்லாத ஆளுங்க தான் பிஜேபி அவங்களுக்கு முகமும் கிடையாது முகவரும் கிடையாது ஒரு இளவும் கிடையாது இங்கே தலைகளாக நின்று தண்ணி குடிச்சாலும் இப்போ பீகாரில் ஜெயிச்சிட்டோம் நாங்கள் நாங்கள் பீகார்லேயே ஜெயிச்சிட்டோம்ங்கிறாங்க நீங்கள் பீகார் மாப்பி ஊப்பி காப்பி இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலாம் பாஜக தமிழ்நாட்டில் நீங்கள் வாய்ப்பே கிடையாது இது வந்து இது பகுத்தறி பல தந்தை பெரியாரின் மண் இது பிரபாகரின் மண் இது வீரப்பனாரின் மண் இது வேல்முருகனின் மண் இந்த தமிழகத்தின் மண்ணில் பாஜகவிற்கு ஒருபோதும் வாய்ப்பு இல்லை இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் ஆனாலும் நீங்கள் நோட்டாவோடு தான் போட்டி போட வேண்டுமே ஒழிய சிஏ போராட்டம் கொண்டு வந்தீங்க அது மக்களுக்கு தமிழ்நாடு இந்தியாவும் போராடியது கொரோனா வந்ததனால தள்ளி வச்சிருக்கிறோம் இந்த லாக்டவுன் முழுமையாக முடிந்ததற்கு பின்பு நரேந்திர மோடியை கூட்டு வந்து நலங்கு வைக்கிறது தான் தமிழ்நாட்டில் செய்ய வேண்டிய முதல் வேலை அதனால இஏ ஆகட்டும் புதிய வேளாண் மசோதாவாகட்டும் இது அத்தனை போரா போராட்டங்களுமே தமிழ்நாடு மக்கள் கொந்தளிச்சு போய் கிடக்கிறோம் எங்கள் வாழ்மை கட்சியின் சார்பாக வேல்முருகனின் தலைமையில் இன்னைக்கு விவசாயிகள் டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தை ஒரு மாச காலத்துக்கு முன்னாடியே

இப்போது வரை நிலைப்பாடு அதுதான் பாமக எப்படி திமுக அதிமுக மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க சீட்டுக்காகவும் சில நாடகங்கள்லாம் நடத்துறாங்கன்னு நீங்க சொல்றீங்களோ அதே பற்றி திரு வேல்முருகன் அவர்களும் சீட்டுக்காக தான் போய் நிற்கிறார் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக திமுக கிட்ட போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையோ இல்லை ஏதேனும் ஒரு கட்சியை பார்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது ஆமா வேறு வழி வேறு வழி அப்போ உங்களுக்கும் பாமகவும் வித்தியாசம் இல்லை 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 நீங்க தயவு செய்து பாமகாவையும் அண்ணன் வேல்முருகன் தாவாகவும் நீங்க ஒருபோதும் ஒப்பிட முடியாது எந்த இடத்துல நீங்க இங்க பாருங்க குறைந்தபட்சம் போன தேர்தலில் வந்து ஜெயலலிதா வந்து அஞ்சு சீட்டு தரேன்னாங்க லெட்டர் சென்டர் நில்லுன்னு சொன்னாங்க வேறு யாராக இருந்த பாமக இருந்தால் உடனே நாக்க தொங்க போட்டு போய் சீட்டு வாங்கி நின்றுப்பாங்க வேல்முருகன் அவர்கள் தன்மான தலைவன் நீங்கள் நான் ஒரு கட்சி நடத்துறேன் கட்சியின் தலைவர் நான் எனக்கு எனக்கு சின்னம் இருக்குது உங்க சந்தி நிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வாய்ப்பை உதறி தள்ளி விட்டு பதவி பிரச்சனை வந்த தலைவன் வேல்முருகன் அவர்கள் ஆனா ஐயா ராமதாசை போல முத நாள் ஒண்ணு பேசுறது கார் உள்ளவும் பார் உள்ளவங்க கூட நிற்க மாட்டோம்னு பேசுறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நூறு விழுக்காடு நூத்தி எழுபது நாங்க வந்து கூட நிற்க மாட்டோம்னு பேசுவது இத்தனையும் பேசிட்டு அடுத்த வாரமே கூட்டிட்டு வந்து எடப்பாடி டயர் நக்கின்னு பேசுறது கூப்பிட்டு வந்து வீட்டுல வந்து பந்தி வருவாரு போட்டா போஸ்ட் கொடுப்பது இது போன்ற ஒரு இன அரசியலை நாங்கள் ஒரு சட்ட அஞ்சு சீட்டு அமையர் ஜெயலலிதா குடுக்குறாங்க அவங்களுடைய இரட்டை சின்னத்தில் நிற்க சொல்லி திரு வேல்முருகன் அவர்கள் வேண்டாம் இன்னைக்கு திமுக அப்படி எதுன்னு தமிழக வாழ்வுரிமை கட்சியை நிர்பந்தித்தால்

அப்போ வருகின்ற அத்தனை பேருக்கும் அரவணைத்து அவங்க கட்டமைப்புகளை செய்ய சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க இந்த கொரோனா காலகட்டத்தில் தேவையான உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் எங்கள் கட்சியின் சார்பாக இந்த புதிய வேளாண் மசோதாவை கண்டித்து தொடர்ச்சியாக முப்பது முப்பதுக்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த மண்ணுக்கு மக்களுக்கான பிரச்சனைகள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தேர்தலுக்கு வெகு சிறப்பாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த தேர்தல் வந்து பத்தாண்டு காலம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஒரு கட்சியை கட்டி கடினப்பட்டு உழைத்த வேல்முருகனுக்கு ஊதியம் கிடைக்க போகின்ற தேர்தல் இந்த தேர்தல் அது கட்டாயம் கிடைக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க திரு சீமான் அவர்களை நம்பக்கூடிய இளைஞர்கள் உங்களை போன்றவர்கள் உங்களுடைய உறவுகள் நிறைய பேர் தம்பி தங்கைகள் இருக்காங்க அதுதான் நாங்கள் என்னென்னா எனக்கு முன்னாடி நாம் தங்கச்சியில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் தம்பி அந்த கட்சியில் உள்ள தங்கிட்ட பேசும்போது முன்னாடிலாம் நாங்கள் பேசுவோம் அண்ணன் நம்ம வந்து அண்ணன் வர அடிக்கிறார் சீமான அண்ணன் ஜெயிக்கிறாரு தலைவர் அருக்குள்ளே வந்துருவாரு சேர்ந்து அடிக்கிறோம் இங்கேருந்து நெய்தல் படை அனுப்புகிறோம் ஆயுதத்தை அனுப்புகிறோம் சிங்களவனை அடிக்கிறோம் நாட்டை பிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோடு நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் முன்னாடி இப்போ இது எப்படி ஆகி போச்சுன்னா என்ன வந்து இட்லி கறி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கறியை வச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து இதுக்கானதான் சரியா இது பண்ணலை செய்யலை அப்படின்னு இந்த வேதனையை கட்சிக்குள்ள இருக்க வேதனையை அண்ணன் சரியா இல்லையே அந்த அவரை நீக்கிறாரு இவரை நீக்கிறாரு இதுக்கு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு அந்த வேதனையை பகிர்ந்து கொடுக்கற இடமா வந்து நாம தி மாறி போச்சு இப்போ வந்து என்கிட்ட பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பேசும்போது இது குறித்து தான் பேசுவதாக இது இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து உண்மையிலே நான் வந்து என் வாழ்நாளில் நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னா வந்து திரு அண்ணன் சீமானுக்கு தான் நன்றி சொல்லுவேன் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த தமிழ் தேசிய கனவு அப்படிங்கிற இதை வந்து எனக்கு எனக்கு முத முதல்ல அது புள்ளி வச்சது அண்ணன் சீமானவர்கள் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை என்ன ஒரு ஒரு என் ஆளாகினது அண்ணன் சீமான் அதுலேயும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வரும்போது அண்ணன் சீமான் வந்து திரைத்துறையில் வந்து இயக்குனராக இருந்தார் அது அப்படியே தூக்கி ஓரமாக போட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு உரையாற்றி அந்த இனம் ஈழம் தலைவர் படம்னு சொன்னார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழகம் இருக்க மற்ற எல்லாருமே இனம் இளம்னு இருக்காங்க இவர் படம் எடுக்க போயிட்டாரு திரைத்துறையில் படம் எடுத்துட்டு இருந்தவர் படம் எடுக்கிறத விட்டுட்டு நான் ஈழத்துக்காக வேலை செய்ய போறேன் வந்தவர் அவரை நம்பி என் போன்ற பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் வந்து நின்றோம் இப்போ நாங்கள் அந்த உணவுல தான் நிற்கிறோம் அமீரான படம் எடுக்க போயிட்டாரு நான் படம் எடுக்க போறேன் அவர் ஒவ்வொரு மாடலாம் அஞ்சு லட்சம் படம் கொடுன்னு கேக்கிறாரு அப்ப இதுக்கெல்லாம் எங்கயும் நம்ம ஆதாரம் இல்லாம சொல்றீங்க நீங்க போட்டீங்கன்னா பின்னூட்டங்களை வந்து போடுவாங்க மாவட்டத்தில் போடுவாங்க நீங்க போடலன்னா விட்டுருவோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் குற்றம் நெஞ்சு கொடுக்குங்கிற மாதிரி வந்து கேட்ட அவர்களுக்கு அது தெரியும் அது பிரச்சனை இல்லை நான் என்ன சொல்றேன் அப்போ நாங்கள் இந்த பிள்ளைகள் இன உணர்வில் சரியாக இருக்கிறோம் சீமான் இதை போட்டுட்டு படம் எடுக்க போயிட்டாரு அப்போ இதை வந்து நாங்கள் நான் சொல்றது ஒன்னே தான் நான் வந்து எட்டாண்டு காலம் நாம தனக்கு சிங்கிற வந்து ஒரு ஒரு திக்கு தெரியாத துடுப்பு இல்லாத ஒரு கரையேற வாய்ப்பு இல்லாத ஒரு படகளை இருந்தேன் என்னை வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் இல்லை தம்பி நீ எட்டாண்டு காலம் நீ சீரழிஞ்சது போதும் நீ போய் கரையில் ஏறா தம்பின்னு சொல்லி நான் சீமான் தான் என்னை நீக்கி வாழ்வுரிமை கரையில் கொண்டு போய் என்னை அந்த வேல்முருங்கையில வந்து படைச்சிருக்கிறாரு சரி அதனால் அந்ததுக்காக நான் சீமானுக்கு நன்றி சொல்லக்கிறான் மிக நன்றி திருப்பூர் சூழலை நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க என்ன சொல்கிறாங்க உங்களுடைய உறவுகள் அப்படின்றத பார்க்கலாம் நன்றி நன்றிங்கண்ணா நன்றி நேர்களை மீண்டும் ஒரு குடிப்பறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்